From Ncert textbook, motion in a straight line topic, let us solve exercise 3.4 sum. A drunkard walking in a narrow lane takes 5 steps forward and 3 steps backward, followed again by 5 steps forward and 3 steps backward, and so on. Each step is 1 meter long and requires 1 second. Plot the XT graph of his motion, determined graphically and otherwise how long the drunkard takes to fall in a fit 13 meter away from the start. அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு drunkard man இருக்காரு, அவர் நடந்து போறாரு. இவர் என்ன பண்ணுமா, 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் போறாரு, 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் வராரு, சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் 5 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் வராரு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் 1 மீட்டர் லாங் வைக்கிறாப்டி, ஒரு 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 ஸ்டெப்புக்கும் 1 செகண்ட் எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தா அந்த எக்ஸ்டி கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிட்டர்மைன் கிராஃபிக்கலி அண்ட் அதர்வைஸ் ஹவு லாங் ட்ரங்கர் டேக்ஸ் டு ஃபால் இன் தி பிட் 13 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராஃப் வரையணும், அந்த பர்சன் வந்து மூவ் ஆகும், எக்ஸ்டி கிராஃப் வந்து இது கிராஃப் வரையணும். அப்போ கிராஃப் வரையும் போது டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், ஆனால் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும் ரிசல்ட்டாக. ஏன்னா ஃபார் 5 ஸ்டெப்ஸ் இருக்கிறாரு, பேக்வர்ட் 3 ஸ்டெப் வைக்கிறதுனால ரிசல்ட்டாக ஒரு 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 ஆசோலேஷன் மாதிரி அஜ்யூமெண்ட் பண்ணால் அதில் 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போகிறாருன்னு அஜ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, ஒரு சும்மா ஒரு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் பாருங்கள். இப்போது பர்சன் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த பி ஏ வந்து 0 டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு எடுத்துங்க, பி வந்து 13 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போது சாதாரணமாக சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கிராஃப் வரையலாம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு போயிட்டு 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே 2 மீட்டர் ஃப்ரெண்டில் வந்துருக்காரு, கரெக்டுங்களா. இப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போகிறதுக்கு ஒரு 5 செகண்ட், இங்கே 2 ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்டு வரதுக்கு இது ஒரு 3 செகண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து இவர் 1 செகண்ட் எடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா. அப்படின்னா 2 மீட்டர் ஃபார்வர்டு போகிறதுக்கு 2 மீட்டர் ஃபார்வர்ட் போகிறதுக்கு மொத்தம் 8 செகண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமா. திருப்பி இந்த 2 மீட்டர்லேருந்து திருப்பும் என்ன பண்ணலாம், 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்டு வந்திருக்காருன்னு இருக்குங்க. திருப்பி வந்து எவ்வளோ 2 மீட்டர் ஃபார்வர்ட் போயிருக்காரு, சரிங்களா. ஒரு ஒரு 2 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னா 8 செகண்ட். ஏன்னா 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்டுனா ஃபார்வர்டு 5 செகண்ட், பேக்வர்டு 3 செகண்ட், மொத்தம் 8 செகண்ட் வருது. இப்படி வருதா, 8 செகண்ட் வந்திருக்கு, சரி. இங்கே ஒரு 8 செகண்ட். அடுத்து திருப்பி இங்கேருந்து என்ன பண்ணுறோம், அப்படி இந்த பாயிண்ட்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் 0லேருந்து, சரி பாயிண்ட் ஏலேருந்து ஒரு என்ன பண்ணியிருக்காரு, சி என்ற பாயிண்ட் வந்தாலும் சிலேருந்து அடுத்து டி பாயிண்ட் போயிருக்காருன்னு வச்சுங்க. அடுத்து டிலேருந்து திருப்பி என்ன ஆகுது, அப்படியே இப்படி ஃபார்வர்டு போயிட்டு திருப்பி இங்கே வந்திருக்காங்க, இப்படி வந்திருக்காருன்னு வச்சு பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வரும்போது திருப்பும் 2 மீட்டர் முன்னாடி போயிருக்காரு அப்படி தானப்போ. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டே நம்ம போகணும். இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 மீட்டர் ஃபார்வர்ட் போகிறதுக்கு எவ்வளோ 8 செகண்ட் எடுத்திருக்காரு. அடுத்து திருப்பும் 2 மீட்டர் ஃபார்வர்ட் போகிறதுக்கு 8 செகண்ட். ஏன்னா 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், 5 ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் பேக் போகிறோம். அடுத்து திருப்பும் 2 மீட்டர் ஃபார்வர்ட் போகிறதுக்கு எவ்வளோ 8 செகண்ட் எடுத்திருக்காரு. திருப்பும் 2 மீட்டர் ஃபார்வர்ட் போகிறதுக்கு 8 செகண்ட். இந்த மாதிரி எழுதிட்டே வாங்க, இந்த மாதிரி எழுதிட்டே வந்திருக்கீங்களா. இப்போ எப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் இது வரைக்கும் போனது எவ்வளோ, இந்த 2 மீட்டர் இங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர், மொத்தம் 8 மீட்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆச்சுன்னா, இங்கே 8 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டாருன்னு அஜ்யூம் பண்ணிக்கோங்க. அதாவது டிலேருந்து ஈக்கு வரும்போது இது ஒரு 2 மீட்டர். அடுத்து திருப்பம் இந்த ஈலேருந்து திருப்பம் அங்கே 5 மீட்டர் ஃபார்வர்டு போயிட்டு 3 மீட்டர் பேக்வர்டு வராது. இங்கே தான் 8 மீட்டர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8 மீட்டர்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு வச்சாலே 13 வந்துடும், கரெக்டாக. அப்போ கீழே வந்துடுவாங்க, ஓகே, புரிஞ்சுங்களா. அதாவது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கொஸ்டின் வந்து 13 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஸ்டார்ட் அது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 8 மீட்டர் 4 டைம் வந்து 5 மீட்டர் முன்னாடி 3 மீட்டர் பேக்வர்டு வந்துட்டு இருந்தாவே 4 டைம்ஸ்ல என்னாவது 8 மீட்டர் வந்திருப்பாங்க. அப்போ 8 மீட்டர் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டிக்கும் போது 13 மீட்டருக்கு வந்துடும் அப்படி. அப்போ கீழே வந்துடுவார். அப்போ லாஸ்ட்டாக வந்து 5 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 செகண்ட் எடுத்தா அப்படின்னு வந்துடும். ஏன்னா 5 மீட்டர் ஃபார்வர்டு போகும்போது 13 மீட்டர் முடிஞ்சிடும், கீழே வந்துடுறாங்க. அப்போ எவ்வளோ டைம் எடுத்துருக்காங்க பாருங்க, 8 செகண்ட் 4 × 8 32 இது ஒரு 5 செகண்டும் 37 செகண்ட். ஆஃப்டர் 37 செகண்ட் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஆன்சர் வந்து 37 செகண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கிராஃப் வரையணும், கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ கிராஃப் வரையலாம். கிராஃப் எப்படி வரையலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்துக்கலாம், டைம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சரி இப்போ வந்து நல்லா கரெக்டாக கவனிங்க. இப்போ கிராஃப் வரையலாம், எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் இருக்கும், ஏன்னா ஸ்பீட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான், அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும். அதனால்
நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வரைஞ்ச மாதிரி அர்ஜு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்ன மார்க் பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இது 5 செகண்ட், அடுத்து ஒரு 3 செகண்ட் கூட்டினா எவ்வளோ வருது சொல்லுங்க. 3 செகண்டுக்கு வந்து 8 செகண்ட், 8ல இருந்து ஒரு, ஏன்னா வந்து 5 செகண்டுக்கு ஒரு ஃபார்வர்ட் போறாரு, அடுத்து வந்து 3 செகண்டுக்கு பேக் போறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருப்பாரு, 5 மீட்டர் போயிருப்பாரு, கரெக்டா? அப்போ ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்ப இந்த 0.5, 5 இது வரைக்கும் இங்க எப்படி போயிருப்பாரு, ஸ்ட்ரைட்டா போயிருப்பாரு. அடுத்து வந்து 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்டு வந்துடுறாரு. அப்படி 3 ஸ்டெப் பேக்வர்டு வரும்போது டைம் வந்து 8 செகண்ட் இப்படின்னு வச்சுங்க. இது வந்து அப்ப என்ன வந்துடும், இங்க 2 வந்துடும், ஏன்னா இங்க இருந்து 3 ஸ்டெப்ஸ் கீழே வந்துட்டாரு. இப்ப இங்க இருந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வைக்கிறார். 8ல இருந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வச்சா வரும் 13 செகண்ட். அப்போ 13 செகண்டுக்கு இங்க இருந்து இங்க 5 ஸ்டெப்ஸ் மேல போனாரு. அப்போ 2ல இருந்து 5 ஸ்டெப்ஸ் மேல போறாரு. அப்ப எவ்வளவு போயிருக்காரு, இங்க 7 மீட்டர் போறாரு. இங்க 13 செகண்ட்ல இருந்து இப்ப என்ன பண்ணுவோம், திருப்பி 3 செகண்டுக்கு பேக் வந்துடுறா, 3 ஸ்டெப்ஸ் பேக். அப்போ இங்க 16 வச்சுக்கீங்க, அப்போ இங்க 16 இப்படி ரிட்டர்ன் வந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாமா, ரிட்டர்ன். அப்போ 7ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் வந்துட்டா, இல்லைன்னா நம்ம இங்க பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது 5.5, இது வந்து என்ன வரும், 2.8, கரெக்டுங்களா? இங்க வந்து இங்க 2 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் முன்னாடி போறாரு. அப்போ 7 மீட்டர், 7.13. அப்புறம் 7ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் வந்ததுன்னா 4னு வச்சுக்கோங்க. அப்போ 4.4, என்ன பண்ணலாம், 16 வச்சுக்கலாம், கரெக்டுங்களா? சாரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன், இது டிஸ்டன்ஸ் கமா டைம்னு போகும். ஆனால் வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ மாற்றி எழுதிருக்கோம். ஸோ அப்போ மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள். இங்கே 8.8 செகண்டில் 2 மீட்டர் இருக்காரு, இங்கே 13 செகண்டில் 7 மீட்டர் போயிருக்காரு, இங்கே வந்து 16 செகண்டில் 4 மீட்டர் வந்துட்டார் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. திருப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 16 செகண்ட்ல இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பியும் 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போகிறாரு. அப்போ 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போனால் டைம் டேக்கிங் எவ்வளோ இருக்கும், 16 வந்து 5 கூட்டினா 21 செகண்ட். அப்போ 21, இங்கே 4 மீட்டர்ல தானே இருக்காரு, 4 மீட்டர் வந்து 5 கூட்டினா 9, கரெக்டுங்களா? அப்போ 21.9. திருப்பியும் 3 ஸ்டெப்ஸ் பேக் வந்துடுறாரு. அப்போ 3 ஸ்டெப்ஸ் பேக் வந்துட்டாருன்னா, அப்போ 9 மீட்டர்லேருந்து 3 கழிச்சுட்டா எவ்வளோ, 6 மீட்டர். டைம் வந்து 21ல இருந்து 3 கூட்டினா 24 வந்துடுது, கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்க என்ன வரும், 24.6 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து திரும்ப 24ல இருந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போகிறாரு. அப்போ 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணால் 29 செகண்ட் எடுத்துக்கும், கரெக்டுங்களா? அப்போ இங்கே 29 செகண்டு கம்மா டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 6ல இருந்து 5 கூட்டினா 11 அப்படின்னு எடுத்துக்கலாம். திருப்பியும் இங்கே இப்போ 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் ஆகிறதுனால அப்படி எடுத்துக்கணும். அப்போ 3 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் ஆகுது, 29ல இருந்து எவ்வளோ போட்டுக்கலாம். அப்போ 29ல இருந்து 3 கூட்டினா 32 செகண்ட், 32 செகண்ட் கூட்டிட்டோம்னா இங்கே என்ன வருது, 32, டிஸ்டன்ஸ் வந்து 8 அப்படின்னு வந்துருதா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 32 செகண்ட், 8 மீட்டர் இருக்காரு, இங்கிருந்து 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வச்சா 13 மீட்டர் வந்துடும். அப்போ இந்த டைம் வந்து 37 செகண்ட். அப்போ 37 செகண்ட், ஸோ 37 செகண்டு 13 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 13 மீட்டர் போயிட்டா கீழே விழுந்துறாரு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, 13 மீட்டர்ல விழுந்துறாரு. அப்போ டைம் டேக்கிங் வந்து 37 செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுக்கலாம்.